தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மரம் எப்படி மரக்கன்றுகள் எப்படி நடுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மரக்கன்றுகள் எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் நடுறது எப்படி அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு மரக்கன்று எப்படி உருவாக்குறது அப்படின்னு, கருப்பு கலரில் பேக்கில் போட்டு போட்டு கொடுப்பாங்க இல்லைங்களா நம்ம வாங்குவோம்ல, அந்த கன்றுகள் எப்படி உருவாக்குறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் என்னென்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, ரெண்டு மூணு நாங்கள் மெட்டீரியல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துக்கோங்க. மெயினான மெட்டீரியல்ஸ்லாம் என்னென்னு சொல்கிறேன். என்ன வேணும்னா, உரம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, மெயினான மண் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் உரம், கோழி குப்பையோ இல்லை மாட்டு வச்சிருக்க குப்பை இருக்கும் இல்லைங்களா, அந்த உரம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நார், நாரி வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா வேண்டாம், நார் கம்பல்சரி இல்லை. நார் எதுக்காக இதில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு தண்ணி வந்து அதில் கொஞ்சம், நம்ம ரெகுலராக நான் வந்து டக்குன்னு வெளியில் போயிடுவேன், அதனால் நான் ரெகுலராக டெய்லியும் ஊற்ற முடியுமா அப்படின்னா இல்லை, ரெண்டு நாளைக்கு இருக்கா மூணு நாளைக்கு இருக்கா தான் ஊற்றுவேன். அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, தண்ணியை வந்துட்டு நார் மிக்ஸ் பண்ணுறதுனால தண்ணியை கொஞ்சம் சேர்த்து இழுத்து பிடிச்சி வச்சுக்கும், ரெண்டு நாளைக்கு தாக்கு பிடிக்கிற மாதிரி அதுக்கான மாய்ஸ்சர் கண்டென்ட் இழுத்து வச்சுக்கும். சரி, ஓகே, நம்ம இப்போ வீடியோ பார்க்கலாம். இப்போ நான் வீடியோவில் பண்ணுறதவங்க அப்படி பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இதில் என்னென்னா, ஃபஸ்ட்டு மண் எடுத்து போட்டுக்கோங்க, மண்ணில் உரத்தை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உரத்தை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நார் இருக்கு இல்லைங்களா, நார் எடுத்து போட்டு நான் அப்படி மிக்ஸ் பண்ணுறப்ப நல்லா ஃபுல்லாக நீட்டாக நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ரஃபாக இருந்துச்சு அப்படின்னா, நாரில் லைட்டாக தண்ணி கலந்துட்டிங்களா, இல்லைனா உரத்தில் கொஞ்சம் மண்ணிலே லைட்டாக தண்ணி கலந்துட்டு இப்போ நீங்கள் ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது. அப்படியே மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து நீங்கள் மண்ணில், மண்ணோட மண்ணை ரொம்ப மண் தொட்டால் ஜில்லுன்னு இருக்க மாதிரி தான் இருக்கணும். தவிர மண் ஃபுல்லாக தண்ணியே இருக்கிற தெரியவே கூடாது. அந்தளவுக்கு ரொம்ப கம்மியாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் வேணுங்கிற இதில் காரசட்டி அந்த மாதிரி ஏதோ ஒன்று எடுத்து ஒரு பாட்டில் நீங்கள் இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு மண்ணெல்லாம் ஃபுல்லாக கொட்டிடுங்க. அதில் மண்ணை கொட்டினதுக்கப்புறம் இதுதான் சீடு, நான் வந்து வேப்ப மரம் ஒப்பு நடுறது அப்படின்னு சொல்கிறேன். வேப்ப மரத்துக்கு கீழே விதை இருக்கும் இல்லைங்களா, அந்த விதையை எடுத்து இது பண்ணிடலாம். அந்த விதையை நீ ஃபஸ்ட் லைட்டாக தண்ணியிலலாம் ஃபுல்லாக நினச்சிட்டு தண்ணியை ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிட்டு வெறும் சீடை மட்டும் எடுத்துக்கோங்க. சீடு எப்படி பொறுக்கணும் அப்படின்னா, பழமாக இருக்கும் கீழே, அந்த பழத்தை எடுத்துகிட்டு போடலாம். காய் போட்டாலும் சீக்கிரமாக வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வெறும் இந்த வேப்பம் காய் எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். காய் எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் மண் மேலே ஃபுல்லாக அப்படி ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு இதுக்கு மேலே ஒரு லேயர் மண் ஃபுல்லாக போட்டுருங்க. ரொம்ப கம்மியாக ஒரு லேயர், ரொம்ப தின்னாக ஒரு லேயரில் மண் ஃபுல்லாக மேலே ஓரளவு கொட்டி நல்லா லெவல் பண்ணி விட்டுருங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் குப்பையை மேலே தூவி விட்டுருங்க. தூவி விட்டுட்டு தண்ணி ஒரு டைம் நல்லா ஃபுல்லாக ஓரளவுக்கு நல்லா விட்டுருங்க. விட்டுட்டு ரெண்டு நாளைக்கு ஒருக்கா நல்லா நார் கலந்துனா ரெண்டு நாளைக்கு ஒருக்கா மட்டும் ஸ்ப்ரே பண்ணி விட்டால் போதும். நார் போட்டுட்டும் தண்ணி டெய்லி ஃபுல்லாக ஊற்றிட்டுருக்கிறதும் தப்பு. ஏன்னா ட்ரை கொஞ்ச நாச்சு ட்ரை ஆகணும், ட்ரை ஆகாமல் ஊற்றிட்டே இருந்தால் ஃபுல்லாக எல்லாம் உள்ள அழுகிரும். அதுக்கப்புறம் இதில் ஃபுல்லாக வளர்ந்துடும். வளர்ந்ததுக்கப்புறம் இதில் இருக்கிறத வந்துட்டு நம்ம எடுத்து அந்த கருப்பு கலர் பேக்கு பார்த்துருப்பீங்களா, அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இப்போ நான் அந்த பேக்கில் ஃபுல்லாக மண் போட்டு வச்சுருக்கேன். இந்த மண்ணை போட்டு வச்சுருக்கேன் எப்படி மிக்ஸ் பண்ணியிருக்கேன்னா, நான் இப்போ உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காமிச்சிடலைங்களா, அதே மாதிரியாக தான் நான் இப்போ மிக்ஸ் பண்ணி அந்த பேக்லேயும் மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக போட்டிருக்கேன். உள்ளே போட்டதுக்கப்புறம் அந்த பாட்டில் வச்சிங்கள, அந்த பாட்டு ஃபுல்லாக வளர்ந்ததுக்கப்புறம் அதிலிருந்து எடுத்து நீங்கள் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பிடுங்கி லைட்டு இதில் வந்து ஃபுல்லாக நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. வளர்ந்துருமா அப்படின்னா கண்டிப்பாக வளர்ந்துடும். நான் ஒரு 50 மரமாட்டம் வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக ஃபுல்லாக எல்லாமே வளர்ந்துடும். வச்சுட்டு தண்ணி கொஞ்சம் ரெகுலராக இதுக்கு விட்டுட்டே இருங்க. இதில் நார் வந்துட்டு ஃபுல்லாக மண்ணிலே கலக்காமல் நீங்கள் வெறும் மண் குப்பையும் மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த கருப்பு கலர் பேக்கில் போட்டுட்டு மேல் லேயர் மட்டும் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் ஒரு சின்ன லேயர் மட்டும் போட்டு தண்ணியை ஊற்றிக்கலாம். ரெகுலராக ஊற்றுற மாதிரி இருந்துச்சுன்னா, இல்லைன்னா நீங்கள் முன்னாடி ஃபாலோ பண்ண மாதிரியே பண்ணிக்கலாம். இப்போது இந்த மரம் ஓரளவுக்கு நல்லா ஹைட் ஓரளவுக்கு ஹைட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வளரலாம். இப்போவே கொண்டு போய் நட்டிங்கன்னா அது வந்து டக்குன்னு வளர்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த மண்ணில் நல்லா வேர் பிடிச்சி நல்லா ஒரு ஹைட் ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் நட்டிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லா மரமுமே ஒரு 5 feet 6 feet அதுக்கப்புறம் வளர்த்து கொண்டு போய் அவங்க நிலத்தில் நடுறதுனால 95% to 100% வந்து கிட்டத்தட்ட எல்லா மரமுமே சக்ஸஸ் ஆயிடுது. ஓரளவுக்கு ஒரு 2 feet 3 feet கொண்டு போய் வச்சோம்னா மாடு ஆடு எதோ ஒன்று சாப்பிட்டுட்டு அது வந்து இதாகவும் போயிடுது. நல்லா ஹைட் ஓரளவுக்கு நல்லா வந்து கொண்டு போய் நம்ம வச்சோம்னா தண்ணியும் தேடி கிடக்கும், அதுவே மரமே கொஞ்சம் ஓரளவுக்கு தேடிக்க பார்க்கும். நம்ம நம்மக்கிட்ட அதிகமாக எதிர்பார்க்காது மரம் வளர்ந்துருச்சுன்னா. அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு ஒரு 6 to 7 feet வளர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் மரம் நடுறது ரொம்ப நல்லது. இதில் யாருக்காச்சும் ரொம்ப மரம் நடுறது பிடிக்கும் அப்படின்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் இந்த சமுதாயத்துக்கு ஏதோ ஒன்று மரம் நடணும் அப்படின்ட்டு ஒரு பசுமை வழியில் நான் கொஞ்சம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் உங்களுக்கு பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் வீடியோ வேணுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நன்றி.